அஸ்ஸலாம் அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹம்ஹர் ஸ்டுடியோ. நம்ம இன்னைக்கு சேனலில் பார்க்க போகிறது சோலே பட்டூரே. நம்ம இந்த சோலே பட்டூரேவோ இன்ஸ்டண்ட்டாக எப்படி பண்ணலாங்கிறதையும் பார்க்க போகிறோம். ப்ளஸ் இது ஒரு யூனிக்கான மெத்தட், நம்ம டேஸ்டியாகவும் அதே மாதிரி இன்ஸ்டண்ட்டாகவும் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது கூடவே சோலேவும் எப்படி பண்ணலாங்கிறதையும் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து 2 கப் மைதா எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 2 டேபிள்ஸ்பூன் ரவையை வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம வந்து இதை ஊற வச்சுக்கலாம். அப்படின்னா தான் அது சாஃப்டாகும். நம்ம மாவு பிணையிறப்போ அது நமக்கு வந்து மாவோட நல்லா மிக்ஸ் ஆகும். அடுத்து 1 டேபிள்ஸ்பூன் வந்து சுகர், அதுக்கப்புறம் 1/2 டேபிள்ஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர், 2 டேபிள்ஸ்பூன் வந்து ஆயில், அப்புறம் தேவையான அளவு உப்பு. ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் நம்ம கையால் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி ஊற்றாமல் எண்ணெய் உப்பு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம முன்னாலே ஊற வச்சுருந்தோம்ல ரவை, அதையும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்மளோட மெயின் இன்க்ரீடியன்ட் என்ன அப்படின்னா கிளப் சோடா. நம்ம லெமன் சோடாக்கெலாம் யூஸ் பண்ணுவோம்ல அந்த சோடா தான். இந்த சோடா வச்சே நம்ம மாவு பிணைஞ்சிக்கலாம். இப்போது மாவு பிணையிறதுக்கு ஃபுல் தண்ணியை யூஸ் பண்ணுவோம், அதை ஹாஃபாக டிவைட் பண்ணிக்கோங்க. அதில் வந்து 1/2 வந்து தண்ணியும் 1/2 வந்து சோடாவும் வச்சு இந்த இதில் நம்ம மாவை நம்ம கொஞ்சம் லூஸாகவே பிணைஞ்சு எடுத்துக்கலாம். பூரி மாதிரி ரொம்ப கட்டியாக பிணைய வேண்டாம், கொஞ்சம் லூஸாகவே பிணைஞ்சிக்கோங்க. இதில் நல்லா ஒரு 10-15 மினிட்ஸ் நல்லா பிணையணும். நல்லா பிணைஞ்சதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் தடவி இதை மூடி வச்சிடலாம். இது 10-15 மினிட்ஸ் இருந்தால் போதும். ஏன்னா இது இன்ஸ்டன்ட்ங்கிறதுனால தான் நம்ம இந்த சோடாலாம் மிக்ஸ் பண்ணுறோம். 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போது நம்ம சப்பாத்தி கல்லில் வந்து எண்ணெய் தடவிட்டு நம்ம ஒரு சின்ன சைஸ் பால் மாதிரி மாவை எடுத்துகிட்டு நம்ம பூரி ஷேப்புக்கு நம்ம திரட்டி எடுத்துக்கலாம். அப்புறம் பொரிச்சு எடுக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றி நல்லா காஞ்சதும் இந்த மாதிரி போட்டுட்டு நல்லா டேப் பண்ணி விடுங்க. அப்படின்னா தான் அது புஸ்ஸுன்னு எஞ்சி வரும். அப்புறம் ஃப்ளிப் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக நல்லா ப்ளஃபியாக வந்திருக்கு. நம்ம மெல்லிசாக தான் திரட்டியிருக்கோம், ஆனாலும் நல்லா வந்து பார்க்குறதுக்கு நல்லா ஹெவியாக ஹார்டாக இருக்கும், நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும், அதே டைம் சாஃப்டாகவும் இருக்கும். நீங்கள் என்ன நல்லாவே இது காஞ்சிருக்கணும் சிம்மில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி டேப் பண்ணி விட்டிங்கன்னா நல்லா அழகாக புஸ்ஸுன்னு வரும். நம்ம சுகர் சேர்த்துக்கிட்டதுனால கலரும் பாருங்கள் இந்த கோல்டன் கலர் வந்திருக்கு. பாருங்கள் நம்ம பர்ஃபெக்டான இன்ஸ்டன்ட் பட்டூரை வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். எவ்வளோ ப்ளஃபியாக இருக்குது பாருங்கள். அடுத்து இது கூடவே நம்ம சோலை எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கலாம். இதுக்கு வந்து 1/2 கிலோ வந்து கொண்டக்கடலையை வந்து நான் ஓவர் நைட் ஊற வச்சுட்டு இதை நான் வந்து பாயில் பண்ணி எடுத்திருக்கேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்து அப்புறம் ஒரு கடாயில் வந்து 5 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஜீரகம் பட்டை பிரியாணி இலை 2 இதெல்லாம் சேர்த்துக்கலாம். நம்ம அது நல்லா பொரிஞ்சுக்கட்டும். இது நல்லா பொரிஞ்சதும் 2 மீடியம் சைஸ் ஆனியனை வந்து நான் இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணி எடுத்திருக்கேன், அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். அதோட பச்சை வாசனை போகுந்தனையும் நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் 2 டேபிள்ஸ்பூன் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் கரம் மசாலா பவுடர் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக என் சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இதை நல்லா பச்சை வாசனையும் வதங்கினதுக்கப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் சில்லி பவுடர், 1 டேபிள்ஸ்பூன் வந்து சோம்பு பவுடர்,
அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து ஜீரகப்பொடி. இது எல்லாத்தையும் நம்ம வந்து இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாம். இந்த பச்சை வாசனை போகட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே உப்பு வந்து கடலையிலையும் சேர்த்து வேக வச்சுருக்கோம், அதனால் உப்பு பார்த்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி வந்து மிக்சியில் நல்லா நான் வந்து பியூரி பண்ணி எடுத்துக்கிட்டேன், அதையும் இப்போ சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து கொத்தமல்லி பொடி சேர்த்துக்கிட்டேன். அடுத்து நம்ம வந்து எவரெஸ்ட் சோலே மசாலா வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நல்லா அந்த எண்ணெயிலே அந்த பச்சை வாசனை போந்தினி நல்லா வதக்கிக்கட்டும். அதுக்கப்புறம் நல்லா வதங்கினதும் நம்ம ஏற்கனவே வேக வச்சுருந்த இந்த கொண்டக்கடலையை நம்ம சேர்த்துக்கலாம். இதில் ஒரு கை அளவு வந்து நான் சேர்த்துக்கல. இதை நம்ம வந்து மிக்சியில் கொஞ்சமாக எடுத்து அடித்து அதை நம்ம சேர்த்துக்கலாம். இப்படி சேர்த்துக்கிறதுனால நம்மளோட கிரேவி கன்சிஸ்டன்சி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கடையில் கிடைக்கிற மாதிரியே வந்து ரொம்ப இந்த செமி கிரேவியாக நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நான் வந்து ஒரு கோஸை நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன், அதையும் நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா உங்கள் விருப்பம்தான். சில பேர்த்துக்கு கொஞ்சம் கிரேவி டைப்பில் பிடிக்கும், சில பேர்த்துக்கு ரொம்ப வந்து கொஞ்சம் ட்ரையாக இருந்தால் நல்லாயிருக்கும். இது ஆனால் கொஞ்சம் செமி கிரேவியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் இப்போ நம்ம கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வேக விடலாம். தீய செம்மிலே வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இப்போ வந்து ஒரு டீஸ்பூன் வந்து மேங்கோ பவுடர் சேர்த்துக்கலாம். இது ஒரு ஒரு புளிப்பு டேஸ்ட் கொடுக்கும், அது நல்லாயிருக்கும் இந்த சோலைக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கார்னிஷ் பண்ணுறதுக்கு நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை மேலே தூவிக்கலாம். அப்புறம் இதில் வந்து ஒன்றுலேருந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கலாம். மேங்கோ பவுடர் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் மூடி போட்டு நல்லா நம்ம இப்போ கொதிக்க விடலாம். அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள், அந்த கிரேவி அந்த எண்ணெய் எல்லாம் நல்லா அந்த கிரேவிலேருந்து பிரிஞ்சு வருது. இந்த ஸ்டேஜில் உப்பு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க, எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால நான் சேர்த்துக்கிட்டேன். அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான சோலேவும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பட்டுரையும் முன்னாடியே ரெடி பண்ணிட்டோம். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.